நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிய ஒழிய, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கின்றீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்பித்தான். அவர்கள் இயேசுவை தாம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதரின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்து அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை நான்கு பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்து கொண்டார்கள். அங்கியையும் அவர்களை எடுத்து கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழே வரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். அதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திர நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து யூசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார்.
அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாக என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள், பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானது. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ கற்குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அர்மத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்கள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதீம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலவும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூதர் அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்க விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி பணித்தளத்தில் பங்கு அருள் பணியாளராக பணியாற்றிய பொழுதிலே மறக்க முடியாத சில வாழ்க்கை அனுபவங்களில் இதுவும் ஒன்றாக எனக்கு அமைந்திருந்தது. அந்த நாளில் 75 வயதை ஒப்ப ஒரு முதியவர் என்னை சந்திக்க வந்தார். வந்திருந்த அந்த பெரியவர் என்னிடம் சொன்னார், சாமி, ஆண்டவர் இயேசு பிறந்து வளர்ந்து இறந்து உயிர்த்த இடத்தை எனக்கு பார்க்க வேண்டும் என்று ஆவலாயிருக்கிறது. நான் அங்கு செல்ல வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். எனவே நான் செல்வதற்கான வழிமுறையை எனக்கு சொல்வீர்களா, உதவி செய்வீர்களா என்று கேட்டார். நானும் உடனடியாக இவ்வாறுதான் பலரும் பயணம் செல்கிறார்களே என பயணம் செல்லுக ஏற்பாடு செய்கின்ற ஒரு நிறுவனத்தை தொடர்பு கொண்டேன். இவருடைய விருப்பத்தையும் விவரத்தையும் எடுத்து கூறினேன். அவரிடம் சொன்னார்கள், கண்டிப்பாக உதவுகிறோம் என்று சொல்லி அவருக்கான தொடர்பு எண்ணை, அலைபேசி எண்ணை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஓரிரு மாதங்கள் கழிந்திருக்கும். சென்றவர் திரும்பி வந்தார். வந்தவர் கையில் ஒரு சிறிய பொட்டலம் இருந்தது. அது என்னிடம் தந்தார். பொதுவாக யாராவது வெளியூர் சென்றால் பழங்களோ அல்லது தின்பண்டங்களோ வாங்கி கொண்டு வருவது வழக்கமாக நம்முடைய சமூகத்தில் இருப்பதை உணர்ந்தவனாய் ஏதோ ஒன்று இருக்கும் என அதை சற்று பிரித்து பார்த்த எனக்கு ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது. ஒலிவ மரத்தில் செய்த ஓர்
அழகான சிலுவை அது. நானும் இந்த புனித பூமிக்கு சென்றிருக்கின்ற பொழுது இதே போன்று ஒலிவ மரத்தில் செய்திருக்கின்ற பல பொருட்களை கண்டு, ஆனால் விலை அதிகமாக இருக்கிறது என கடந்து சென்றவர். எனவே மிக்க ஆசையோடு அவரிடம் சொன்னேன், மிக்க நன்றி, சென்ற இடத்தில் என்னை நினைந்து இதை வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று நன்றி உணர்வோடு சொன்னேன். ஆனால் அவரும் என்னிடம் சொன்னார், அதில்ல சாமி, நான் வீட்டுக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் கொடுத்த உடனே சொன்னாங்க, பொதுவாக சிலுவை எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, ஏன்னா அது தரித்திரம், சோதனை அதிகம் வரும், துன்பங்கள் அதிகம் வரும், எனவே நீங்கள் சாமியார்கிட்ட ஒன்று கொடுத்துருங்க, இந்த தரித்திரம் நம்ம விட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னதாக சொன்னார். இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், நம் நடுவில் எத்தனை வீடுகளில் சிலுவைகள் நம்முடைய சுவர்களில் வணக்கத்திற்கென மாட்டப்பட்டிருக்கும். நம் ஆண்டவர் இயேசுவுடைய படத்தை அழகாக வைத்திருப்போம். நாம் மிகவும் நேசிக்கின்ற அன்னை மரியாளுடைய படமும் இருக்கும். நாம் விரும்புகின்ற புனிதர்களின் படங்களும் நம்முடைய வீடுகளில் ஆங்காங்கே இருக்கலாம். ஆனால் நம்முடைய சமூகத்தில் பொதுவாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் சொற்பமாய் சில வீடுகளில் ஆண்டவர் இயேசுடைய சிலுவையை பொதுவாக வைத்திருப்பதை நாம் காண்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தால், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி அன்பினை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா என்கிற பாடலை அடிக்கடி நாம் பாடி மகிழ்கிறோம். இயேசுவின் அன்பினை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ என்று ஆண்டவர் இயேசுடைய அன்பை இந்த சிலுவையோடு பொருத்தி பார்த்து பாடுகின்ற பழக்கமும் நமக்கு இன்னொரு புறம் இருக்கிறார். இயேசுவே, நீர் என்னை அன்னை அன்பு செய்கிறீரா நான் கேட்டேன். ஆம் என்று பதில் சொன்னார். துடுக்காக குறும்பாக எவ்வளவு அன்பு செய்கிறீர்? அவர் இரு கரங்களையும் விரித்து இவ்வளவு என காட்டி சிலுவையில் தன்னுடைய உயிரை நீத்தார் என்றும் சில சிறு தியான வாக்கியங்கள் அடங்கிய சில படங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக ஒருபுறம் சிலுவை என்பது நம்மை பொறுத்தவரையில் துன்பங்களுடைய அடையாளமாகவும் அது தரித்திரத்தின் அடையாளமாகவும் இருக்க, இன்னொரு புறமோ அதே சிலுவை அன்பினை நமக்கு கற்றுத்தருகின்ற, வெளிப்படுத்துகின்ற அடையாளமாகவும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலிலே முதல் அதிகாரத்தில் 23வது இறை சொற்றொடரில் அருமையாக குறிப்பிடுவார், இந்த சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது என்று சொல்வார். அதே மூச்சிலே இன்னொன்று சொல்வார், ஆனால் கடவுளை பொறுத்த மட்டில் இதே சிலுவையில்தான் அவருடைய ஞானமும் வல்லமையும் வெளிப்படுகிறது என்று சொல்வார். சிலுவையில் அறிவுண்டவரை பற்றியே நாங்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று அதே அதிகாரத்தில் 18வது இறை வசனத்தில் சொல்கிறார். பெருமைப்படவும் அவர் சொல்கிறார். இன்னும் பார்த்தால் அவர் சொல்வார், இந்த சிலுவை அழிவை தேடுகின்றவர்களுக்கு மடமையாகவும் ஆனால் மீட்பை பெறுகின்ற நமக்கோ இது வல்லமையாகவும் இருக்கிறது என்றும் சொல்கிறார். இன்னும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 19 மற்றும் 20வது இறை சொற்றொடர்களில் அழுத்தமாய் பெருமிதமாய் அதே பவுலடியார் சொல்வார், நான் கடவுளுக்காய் வாழ்கிறேன். இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனவே இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்வது கிறிஸ்துவே. அன்பு மிக்கவர்களே, ஆண்டவர் இயேசுடைய திருப்பாடுகளின் வெள்ளி இன்றைய நாள் மையப்படுத்துவது எல்லாம் இந்த சிலுவை என்கின்ற அடையாளத்தை தான். என்று சிலுவையின் வெறுமையை குறித்து காட்ட அருள் பணியாளர்கள் தரையில் விழுந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுடைய அந்த சிலுவை பாடுகளை நோக்கிய பயணம், தீர்ப்பு இவற்றை பற்றி யோவான் செய்தி விவரணை தந்திருக்கிறது. இது முடிந்த பிறகு ஆண்டவர் இயேசுடைய சிலுவையை பற்றி ஆராதனை இருக்கிறது, வணக்கம் இருக்கிறது.
இந்த திருச்சடங்கு முடிந்தபின் அந்த சிலுவை பாதை நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. ஆக இன்றைய நாளில் இந்த வழிபாடு எல்லாம் மையப்படுவது இந்த சிலுவையில் தான். தன்னையே முழுமையாக நமக்கென தாரை வார்த்த தானமாய் தந்த அந்த ஆண்டவர் இயேசுவின் சிலுவையைத்தான் இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த சிலுவையை ஆழ்ந்து உற்று நோக்கும் பொழுது, அதை ஆழ்ந்து தியானிக்கின்ற பொழுது, அது முரண்பாடுகளின் ஒரு குவியமாக நமக்கு படலாம், அல்லது ஒரு முரண் நகையாக கூட அது நம்முடைய பார்வையில் படலாம். முரண்பாடுகள் இணைந்து வருகின்ற ஒரு தளம், ஒரு இடம், ஒரு வெளி சிலுவைதான். ஏனென்றால் இந்த உலகத்தினுள் மனிதனுடைய கொடூரம், கொரூரம் எப்படி இருக்கும் என அது வெளிப்படுத்துகிறது. ஒரு நல்லவரை மனிதர்கள் எவ்வாறு இவ்வளவு தீர்ப்பிட்டு கொலை செய்ய முடியும் என அது சாட்சியம் பகர்கிறது. பிறருக்கு நலவையே விரும்பிய ஒரு மனிதனை இந்த உலகம் எப்படி கையாளுகிறது என்பதை அது நமக்கு சொல்லித் தருகிறது, சுட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வதை, ஒரு மனிதனுடைய சிலுவை சாவை மகிழ்ந்து கொண்டாடுகின்ற மானுடத்தை அந்த சிலுவை நமக்கு மறவாமல் படம் பிடிக்கிறது. இன்னொரு புறமோ இந்த வதிகளினூடாக இந்த சிலுவை சாவுகளுக்கு அப்பாலும் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதையும் இது மறவாமல் சொல்கிறது. எனவேதான் சிலுவை என்பது முரண்பாடுகள் அடங்கியதாக இருக்கிறது. மனிதனுடைய கொடூரத்தை, அக்கிரமத்தை, இலட்சதி அதிகாரத்தை, ஆணவத்தை, அடக்குமுறையை வெளிப்படுத்துவதாகவும், இன்னொரு புறம் ஆண்டவருடைய எல்லையில்லா நிகரில்லா அன்பினை வெளிப்படுத்துவதாகவும் அதே சிலுவை அமைந்திருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, எனவே நாம் இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால், தன்னையே விண்ணகத்திலிருந்து துறந்து மனிதனாகி அடிமை நிலையை ஏற்று அதுவும் சாவை ஏற்கும் அளவுக்கும், சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும் தன்னை தாழ்த்தி கொண்ட கடவுளுடைய அன்பை எண்ணி பார்க்க அது வைக்கிறது. இன்னொரு புறமோ இந்த உலகத்தினுடைய இந்த அக்கிரமம், இந்த அநியாய தீர்ப்புகள், இந்த ஆணவம், அதிகார செருக்கு, துஷ்பிரயோகம், இவை என்றுமே ஆண்டவருடைய பேரன்பினை வென்றுவிட முடியாது என்பதற்கும் இந்த சிலுவை சான்றாக நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு எந்த மக்களுக்காய் இறையாட்சியை பற்றி சிறிய உவமைகளை, குறுங்கதைகளை கற்றுத்தந்தாரோ, இரவு பகல் என்று பாராது, கண் துஞ்சாது, பசி நோக்காது பணி செய்தாரோ, துன்பங்களில் மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு ஆறுதலும் ஆற்றுப்படுத்துதலும் தந்தாரோ, நோய்வாய்ப்பட்டவர்களை நலப்படுத்தி ஆனந்தம் கொண்டாடினாரோ, பரிவு கொண்டு இறந்தவர்களை உயிர் பெறச் செய்தாரோ, அல்லது பாவிகளை மன்னித்து அவர்கள் புதுவாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டினாரோ, அதே மக்களில் சிலர்தான் ரபி வாழ்க என்று சொல்லி தன்னத்தில் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். அல்லது நான் அவருடைய சீடன் அல்ல, அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதளிக்கிறார். இவன் வேண்டாம், எங்களுக்கு பரவாமை வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று உறக்க கத்துகிறார்கள். பொறுங்கள், பார்ப்போம், விண்ணகத்திலிருந்து எலியா இறங்கி வந்து இவனை காப்பாற்றுவாரோ, பார்ப்போம் என்று ஏளனம் பேசுகிறார்கள். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றிக்கொள் என்று பழிப்புரை செய்கிறான் உடன் அறியப்பட்ட இன்னொருவன். ஆக ஆண்டவர் இயேசுவை இவ்வாறு பழித்துரைத்தால், அநியாயமாக தீர்ப்பிட்டாலும், அவமானத்தை அவர் தாங்கி நின்றாலும், சன்னமாய் மென்மையாய் அந்த சிலுவையிலிருந்து ஒரு குரல் எழாமல் இல்லை, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று அந்த சிலுவையிலிருந்து ஒலிக்கின்ற அன்பு குரல் உங்களுக்கு கேட்கிறதா? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று திருப்பாடல் 22 சிலுவையிலிருந்து ஆண்டவர் தன்னை விட்டு அப்பால் அகன்று விட்டாரோ என்று ஒரு கணம் இயேசு சிந்தித்தாலும், இந்த வெறுமையில்,
இந்த கை நெகிழ்ந்த நிலையில் அவர் என்னுடைய அருகில் என்னுடைய புரியரில் பங்கேற்கிறார். எந்த ஒரு அழுத்தமான ஆன்மீகம் அவருக்கு கிடைத்ததனால் தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இந்த உலகத்தின் பார்வையில் இது தோல்வியான ஒரு வாழ்வு என்று காணப்பட்டாலும் பணி இறையாட்சி பணி நிறைவடைந்த மனநிறைவோடு தந்தையின் கையில் தன்னை முழுமையாக தற்கையளிப்பு செய்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவுடைய ஜெபம் நமக்கு கேட்கிறதா? எனவே சிலுவை என்றுமே முரண்பாடுகளின் அடையாளமாக காலந்தோறும் நின்று கொண்டிருக்கும். அது மனிதனுடைய குரூரத்தை எடுத்து காட்டும். ஆனால் அதையும் கடந்தது ஆண்டவருடைய பேரன்பு என்பதை என்றுமே பெருமிதத்தோடு அன்புமிக்கவர்களை சொல்லிக் கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் தான் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு மனிதன் அல்ல, மாறாக அன்பு ஒன்றே சிலுவையில் அறையப்பட்டது. ஆணிகளால் அது துளைத்தெடுக்கப்பட்டது. ஆனால் துளையுண்ட அந்த மனிதனில் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் இருக்கும் வரை அவருடைய செயல்களை இந்த உலகில் மருத்துவமாய் கல்வியாய் சமூக மாற்று பணியாய் தேவைப்படுகின்ற மாந்தருக்கு ஓடோடி செய்கின்ற பணிகளாய் செய்கின்ற வரைக்கும் தங்களை வதைத்தாலும் துன்புறுத்தினாலும் சிலுவையில் அறையப்பட நேர்ந்தாலும் நீதிக்காக குரல் எழும்புகின்ற வரைக்கும் இந்த அன்பு காலங்கள் கடந்தும் நின்று கொண்டே இருக்கும். அது சிலுவையோடு ஒழிந்து விடாது, மாறாக அன்பு நிகரற்றது. அன்பு சாவினை கடந்தது, அன்பு எல்லையில்லாதது, இன்றும் என்றும் மாறாதது இந்த அன்பு ஒன்றே. அதைத்தான் ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர்களே சிலுவையில் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒருவேளை நம்முடைய ஆலயத்தின் கோபுரத்தின் மேலே இந்த சிலுவை கம்பீரமாக நின்று கொண்டிருக்கலாம். நம்முடைய கோயில் பீடங்களில் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய வீடுகளில் எங்கே ஒரு இடத்தில் சுவரில் தொங்கிக் கொண்டும் இருக்கலாம். நம்முடைய கழுத்தில் ஒரு சிலுவையாக அது தங்கமாகவோ மரத்தாலாகவோ அல்லது வெள்ளியாகவோ ஜொலித்தும் கொண்டிருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இந்த சிலுவை என்பது அன்பு என்ற ஒன்றையே உலகம் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். ஏனென்றால் அன்பே கடவுள். அந்த அன்புதான் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது. அந்த அன்பு என்றும் வாழும் ஆண்டவரை போல. ஆமென். மனித மனங்களை எப்பொழுதும் ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கும். தனி மனித தேவைகளை முன்னிலைப்படுத்துவதை விட சமூகத்தின் தேவைகளுக்காக வேண்டுவதை இன்றைய நாள் திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுவிக்கிறது. ஏனென்றால் மண்டாட்டுகளுக்கெல்லாம் அன்னையாகிய மண்டாட்டு நாள் புனித வெள்ளியாகும். இந்நாளில் உலகின் பல்வேறு தேவைகளை முன்னிறுத்தி வேண்டுவோம். சிறப்பாக துயரத்தின் பிடியில் சிக்கொண்டிருக்கும் உலக மக்களின் நலனுக்காகவும் வேண்டி இத்திரு நிகழ்வில் பங்கேற்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டுமெனவும் நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த
நமக்கு அருள் புரிய வேண்டுமெனவும் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகிறோம். ஆமேன். திருத்தந்தைக்காக மன்றாடுவோம். திரு அவையை தலைமையேற்று வழி நடத்தும் நம் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமையாய நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனாகிய ஆண்டவர் எவ்வகை தீங்கும் என்று அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தமது திருவையை வளம் பெறச் செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் மீண்டலை பரிவிறக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். திரு அவையில் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவோம். நம் மறை மாவட்ட நஸ்ரேன் சூசைக்காகவும் திரு அவையில் உள்ள அனைத்து ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், பொதுநிலையினர் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டல்களை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரியுமார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். திருமுழுக்கு பெற தயார் நிலையில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம் இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ வேண்டுமென்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை
கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெறச் செய்கின்றீர். கிறிஸ்தவ புகுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்க தண்ணீரால் புதுப்பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதரர் சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம்மில் நம்பிக்கை கொண்டுள்ள அனைவரையும் உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டுமென்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்று முன்ன எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் இறை, உன் திருமகன் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரு திருமொழிக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை நம்பாதவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. என்றென்று முன்னே எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உண்மையை விரும்பி தேடவும் உண்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லா விதத்தையும் விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிறக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உண்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகளிருடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் இன்னும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென மன்றாடுவோமாக. என்றென்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உன் திருமணம் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டறிவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாடுகளை ஆள்வோருக்காக மன்றாடுவோம். நாடுகளை ஆளும் அனைத்து தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். உலக மக்கள் அனைவரும் உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் பெறும் பொருட்டு நம் இறைவனாகிய ஆண்டவர் அவர்களுடைய மனங்களையும் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் வழி நடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. அவர்களின் உரிமைகளும் உன் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியும் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்கிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மன்றாடுவோம். உலகெங்கும் பரவிக் கொண்டிருக்கும் தொற்று நோயின் பாதிப்புகளால் துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். தந்தையாகிய இறைவன் நோயாளிகளுக்கு உடல் நலத்தையும் அவர்களை பராமரிப்போருக்கு வலிமையையும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலும் இறந்தவர்களுக்கு மீட்பும் தந்தருள வேண்டுமென்று மன்றாடுவோம். துணையானவரே, தொற்று நோயினால் துன்புறும் உன் பிள்ளைகளின் துயரமான சூழலை கருணையோடு கண்ணோக்கி அருளும். இத்துன்ப காலம் முழுவதும் நோயாளிகளின் வேதனைகளை தனித்தருளும். அவர்களை பராமரிப்போருக்கு வலிமையை தந்தருளும். இறந்தவர்களை உமது அமைதியினுள் வரவேற்றருளும். உமது இரக்கம் நிறைந்த அன்பில் நாங்கள் ஆறுதலை கண்டடைந்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹிரே இயேசுவில் அன்பிற்கு நீயவர்களே, இயேசுவின் லட்சிய நிலைப்பாட்டின் விளைவாக அவமானத்தின் அடையாளமான சிலுவை புனிதம் பெறுகிறது. மானுடத்தின் விடியலுக்காய் தன்னை இழந்த இயேசு இச்சிலுவையை அரவணைத்துக் கொண்டார். நலிந்தோர் நலனுக்காய் தங்களை அர்ப்பணித்த அனைவரையும் எண்ணி பார்க்க இத்திருச்சிலுவை நம்மை அழைக்கிறது. பிறருக்காய் தன்னை இழந்திடும் நிலைப்பாட்டுறுதியை பெற்றிடும் உணர்வு பெற இத்திருச்சிலுவை ஆராதனை வழிபாட்டில் பங்கு பெறுவோம். இதிலேதான் தொங்கியது
உலகத்தின் மீட்பு வருவி சிலுவை மறங்கிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு வருவே சிலுவை மறங்கிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு வருவீ பாடுவாய் உலக மீட்பர்
வெற்றி முழக்கம் செய்திடுவாய். இனிய சுமையை இனிய ஆகியால் இனிது தாங்கும் மரணேனி. நம்பிக்கை தரும் சிலுவையினி மரத்தில் சிறந்த மரமாவாய். உன்னை போன்று கழிப்பூக்கனியை எந்த காவும் தந்திடுமோ. இனிய சுமையில் இனிய ஆகியால் இனி தாங்கும் மரமேனி. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதன போற்ற பெருமாள். உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவ எங்கள் அன்றாடவுமே இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடன் அர்த்தம் எங்களை நீதி திருப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தினால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இது இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா. கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. பாடல் எண் 498 பக்கம் 286.
அங்கிருந்த ஆன்மாக்களுக்கு மீட்பையை புரிந்த நாள் என்று கூட பாரம்பரியமும் மரபும் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி இருப்பினும் நாளை தினத்திலும் இதே புனித நாட்களுடைய உணர்வை கை கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நாளை தினம் பாஸ்கா திருவிழிப்பின் திருப்பலியானது நாளை இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். இதையும் நம்முடைய நாஞ்சிநாதன் தொலைக்காட்சி வழியாக என்னோடு இணைய அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். இந்த குறிப்பிட்ட காலத்திலே தொலைக்காட்சி வழியாக நாம் இணைந்திருந்தாலும் அதையும் தாண்டி நம்முடைய இல்லங்களில் ஆண்டவருடைய ஆழ்ந்த அன்பினை நம்முடைய உறவுகளிலும் நம்முடைய இறைவேண்டலிலும் கற்றுணர உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இறை ஆசிக்காக தலைவணங்கி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உன் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உமக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உமை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருச்சிலுவை பாதை தொடர்கிறது. மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். இனிமேல் உமது அருளுதவியால் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்து விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். மனித அனுபவங்களின் வாழ்வின் துயரங்களின் பட்டியல் மிக நீளமானது. ஆறுதலுக்காக என்ற ஒற்றை வார்த்தையில்தான் காலச்சக்கரம் சுழல்கிறது. இந்த ஆறுதலை தரக்கூடிய அனுபவங்கள் குறைந்துவிட்டது. இந்நிலையில் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போன இதயங்களை, வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என கல்வாரி மலைக்குண்டில் வலிகளுக்கு மத்தியில் வாடாத முகம் கொண்டு நம்மை வாரி அணைக்க இறைமகன் இயேசு அழைக்கிறார். யாரும் தராத ஆறுதலை அவர் நமக்கு தருவார். துயரமான இந்த கொடிய சூழ்நிலையிலே அவருடைய ஆறுதலும் நலமும் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த சிலுவை பாதையில் பயணிக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் நமது முகங்களில் நம்பிக்கை மலரட்டும். எல்லாம் கடந்து போகும் என திடம் கொள்வோம். நம்பிக்கையோடு இந்த திருச்சிலுவை பாதையில் பயணிப்போம். இறைவாயினக்காக இடர்பட நீர் எனக்காக
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புதிய பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். தவறல்ல என்பது எனக்கு தெரியும். பிறர் என்ன சொன்னால் என்ன? தன் அரண்மனை முற்றத்து திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நாபோத்து என்னும் நேர்மையான மனிதருக்கு எதிராக ஊரையே தூண்டிவிட்டு குற்றம் சுமத்தி கல்லால் எரிந்து கொண்ட அகோர தீர்ப்பை எழுதியது இந்த அதிகார உலகம். தீர்ப்பு என்ற சொல்லை பிறருக்கு எதிராக கூற யாருக்கும் இங்கு தயக்கமில்லை. ஆனாலும் எத்தனை தீர்ப்புகளுக்கு பிறகும் மனநிறைவோடு பயணிக்கின்ற மனிதன் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டவர். அவர் முகத்தை பாருங்கள். காயங்களுக்குள் இயேசுவின் உதட்டின் புன்சிரிப்பை பாருங்கள். இவர்கள் கூறும் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. இங்கு என்னை நல்லவனாக நிரூபித்து காட்டவும் தேவையில்லை. என்னிடமிருந்து பலனை பெற்ற உலகுக்கு இப்போது நான் தேவையில்லை. இயேசுவின் மௌன மொழிகளை கரம் பற்றிக் கொள்வோம். நல்ல பாதையில் நடந்திடு. நலமாக வாழ்ந்ததால் உலகம் உன்னை தீர்ப்பிட்டாலும் உன் நல்ல எண்ணத்தை இழக்காதே. நீ போகும் பாதை உண்மையானதா? ஊரே கூடி உதாசீனப்படுத்தினாலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திடு. தீமைக்கும் தீயவர்களோடும் கரம் கோர்க்காதே. ஜெபம். இறைவா, என் இதய மொழிகள் உமக்கு மட்டுமே தெரியும். என்னை தீர்ப்பிட்டவர்களை மன்னிக்கிறேன். என் கண்ணீரை காண்பவரே, எனக்கு இந்த நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். அடுத்தவர் குரலை கேட்டு பிறரை தீர்ப்பிட மாட்டேன். பிறரின் தீர்ப்பினால் முடங்கி போக மாட்டேன். என் மீட்பராம் உண்மை பின்பற்றி துணிவோடு வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேலே இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சுமக்க வைத்தார் உம்மை மாறாம் துடிக்க வைத்தார் தாராசி சுமக்க வைத்தார் எனக்காக இறைவாக இடற்பட வந்தீர் எனக்காக இடப்பட வந்தீர் இயேசுவின் திருச்சிலுவை பாதையின் இரண்டாம் நிலை. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் இதன் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு சிலுவையை சுமக்கிறார். தோளில் சிலுவை ஏற்றுகின்ற உங்கள் இதயங்களை வலிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இவர்களை நானா பெற்றெடுத்தேன்? எனக்கு ஏன் இத்தனை வலிகள்? விடுதலை பயணத்தை முன்னெடுத்து வாழ்வுக்கு அழைத்து வந்த என்னை இவர்கள் காயப்படுத்துவது ஏன் என்ற மோசையின் வலியின் வார்த்தைகள். இந்த உலகம் நல்லவர்களுக்குத்தான் சோதனைகளை அதிகம் கொடுக்கின்றது. இசை கருவியான புல்லாங்குழலுக்கு மட்டும்தான் தீயினால் காயம் ஏற்படும். இசை கருவியாகாத பிறகு துன்பிற்கு ஏது வழிகள்? நன்மையின் பாதையிலோ, நல்லவனாய் வாழ மனம் திரும்புகிற வேளையிலோ
பலியின் சோதனை வந்தே தீரும். பலிகளை ஏற்றுக்கொள்ள மன வலிமை நமக்கு வேண்டும். இயேசுவை போல் துணிந்து நடக்க இதயம் கேட்போம். சில சிலுவைகளை நாம் சுமந்தே ஆக வேண்டும். பாரமேற்றிய வாகனம் தன் மீது ஏற்றப்பட்ட சுமைகளை சரியான இடத்திற்கு எடுத்துச் செல்வது போல் நாம் சுமக்க வேண்டிய சிலுவைகளை ஏற்றுக்கொள்வோம். சரியான இடத்திற்கு நம்பியவர்களை சுமந்து செல்ல சிலுவைகளை ஏற்று பயணிப்போம். வாழ வைப்பதை இறைவன் வழி நடத்துவார். சுமைகள் சுகமானது அன்பு இதயம் இருந்தால். அன்புக்காக சுமைகளை ஏற்றுக்கொள்வோம். ஜெபம். நன்றி இயேசுவே, சிலுவை என்னும் அவமான சின்னத்தை உம் தோள்களில் தாங்கிய பொழுதுகளில் மக்களின் பாவங்களை போக்கவும் மனிதனை மனிதனாக மாற்றவும் சுமையை இன்முகத்தோடு ஏற்று பயணித்தீரே. நாங்களும் வலிகளுக்கு மத்தியில் லட்சியத்தோடு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவதாக. சிலுவை பழுவோடு மீண்டும் எழும் நீத்துயர்கள் நினைவோடு, விழுந்தே சிலுவை பழுவோடு எனக்காக இறைவாய் எனக்காக இயேசுவின் திருச்சிலுவை பாதையில் மூன்றாம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையின் பாரத்தோடு முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசு. வீழ்த்தப்பட்டாலும் வீழ்ந்தாலும் எழுந்து வரும் துணிவு நிச்சயம் உண்டு. ஐயா, என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நான் மனம் வந்த ஒரு பெண். என் வேதனைகளை இறைவனிடம் மன்றாட்டாக சொல்லிக் கொண்டிருந்தேன். குழந்தை இல்லாத அவமானம் கூனி கூறுக செய்கிறது என்ற அந்நாளின் கண்ணீர் காவியம் நம் காதுகளில் கேட்கிறதா? துன்பம் சில காலமே என்பதை மனதில் நிறுத்துங்கள். மனசோர்வு எல்லா நோய்களின் கூடாரம். விழமாட்டானா என ஏங்கி நிற்கும் உறவுகளுக்கு மத்தியில் உன் மனம் வீழ்ந்தால் உடல் எப்படி எழும்? பயண பாதையில் சறுக்கல்கள் சாதாரணமானது. வியர்வு இல்லாத வெயில் பயணம் கெடுதல் உள்ள உடலுக்கே சாத்தியம். ஆரோக்கியமான மனிதர்களுக்கு வியர்வையும் சோர்வும் சாதாரணமானது. வலி இருந்தால் உயிரோடு இருக்கிறோம். வலிகளற்ற உடலும் மனமும் கல்லறைக்கு சொந்தம். விழுந்த கணங்களை நினைத்து புலம்புவதை விட எழுந்து வருகின்ற வழிகளை இதயம் ஏற்கலாமே. நம்மை வீழ்த்தும் பலவீனங்களை கண்டறிந்தால் மட்டும்தான் நாம் எழுந்து வாழ பலமானதை கண்டுணர முடியும். ஜெபம். அன்பு இயேசுவே, சிலுவையின் பார சுமையால் நீர் மண்ணோடு முத்தம் செய்த இந்நிலையில் எங்கள் பலவீனங்கள் எங்களை விழச் செய்கிறது. சோர்வுகள் எங்களை துரத்துகிறது. இது நடக்காது என்ற பலவீனம் உள்ளத்தில் பலமாக உள்ளது. எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையை எங்கள் உள்ளத்தில் பதித்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. உம்மை தாங்கியே துயருற்றாய் தாங்கிட ஒன்னா துயருற்றே. எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தி, எனக்காக இடப்பட வந்தி எனக்காக. திருச்சிலுவை பாதையில் நான்காம் நிலை. இறையேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். தாயும் மகனும் சந்திக்கிறார்கள். அம்மா, உன் அன்பின் பாத சுவடுகளில் பயணிக்கிறோம். எந்த நிலையிலும் கைவிடாதே. என் பிள்ளைகளை நீங்கள் என் கருவில் உருவானதும் உயிர் தந்ததும் உயிர் மூச்சால் வாழ செய்வதும் கடவுளே. எனவே அஞ்சாதீர்கள் என்ற மக்கபய நூலின் துணிமிக்க தாய் அம்மா என்ற ஒற்றை வார்த்தைகளில் பாசத்தின் அத்தனை அதிர்வுகளும் அடங்கியிருக்கிறது. அம்மா, இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே கண்ணீர் கண்களில் குளமாகிறதே. அம்மா, நீ பாசத்தின் வடிவம் மட்டுமல்ல, நீ எங்கள் உலகம். அம்மா, உன் கரம் பற்றி தான் நாங்கள் கரை சேருவோம். அம்மா, நீ இருக்கும் வரைதான் எங்கள் உறவின் உலகம் உயிரோடு இருக்கும். எந்த நிலையிலும் நீ எங்களை விட்டு போகாதே. எங்களை கரம் தூக்கிவிட நீ சுமந்த சிலுவைகள் ஏராளம். இயேசு என்கிற உம் அன்பு மகனுடைய துயரங்களில் நம்பிக்கை சுவாசமாக நீயே இருந்திருக்கிறாய். அவரது லட்சிய பாதையினுடைய விடியலாய் நீரே இருந்திருக்கிறாய். உம்முடைய முகம் உம் அன்பு மகனுக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறது. அதே நம்பிக்கையை நாங்களும் பிறருக்கு கொடுப்பதற்கு எங்களையே பக்குவப்படுத்துவதற்குரிய அருளை நீர் எங்களுக்கு தர வேண்டும். ஜபம். என் நேசமிகு தாய்மாரியே, எங்கள் மானுட உலகின் எல்லா உறவுகளும் உன்னை அம்மா என்றே அழைக்கிறது. உன் மகனுக்கு நம்பிக்கை கொடுத்தது போன்று எங்களுக்கும் நம்பிக்கையின் பலத்தை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சீமோன் வருத்தினா தன்னை உன்போடு வருத்திட முடியா நிலையாகே. எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தி, எனக்காக இடப்பட வந்தி எனக்காக. திருச்சிலுவை பாதையில் ஐந்தாம் நிலை. இறையேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிறை நகரத்து சீமோனின் உதவியின் கரம். நல்லதை நினை, நல்லதை செய், இல்லையெனில் நல்லது செய்பவருக்கு உதவி செய். உனக்கு அடுத்தவனின் கழுதையோ மாடோ வழியில் விழுந்து கிடப்பதை
கண்டும் காணாதவன் போல் இருந்து விடாதே, அதை தூக்கிவிட அவனுக்கு உதவி செய் என மனித நெஞ்சங்கள் பிறரின் வலி கண்டு துடிக்க வேண்டும் என்பதை இணைச்சட்ட நூல் அறிவுறுத்துவது கேட்கிறதா? உதவும் குணம் எல்லோருக்குள்ளும் தொற்றிக்கொள்ளாத குணம். ஆனால் உனக்கு கடவுள் நிரம்ப கொடுத்திருக்கிறார். எவர் ஏமாற்றினாலும் நீ மட்டும் மீண்டும் மீண்டும் நல்லதை செய்ய முன் வருவது கடவுளின் திருமுக வெளிப்பாடு. உதவி செய்ததால் ஏமாற்றமா? துவண்டு போகாதே. உதவிக்காக எழுப்பும் பிறர் குரலை இன்று நீ கேட்காது போனால் உன் குரல் நாளை யாருக்கு கேட்கும்? ஜபம். இறைவா, உன் பாறை சிலுவையின் வலி கொண்ட பயணத்தில் சீமோன் உதவி செய்ததால் இன்று வரை சீரே நகரத்து சீமோன் என அவர் மட்டுமல்ல அவரின் ஊரையும் உலகம் உச்சரிக்க செய்தீரே. நாங்கள் வாழும் உலகில் உதவி என்ற குணத்தால் எங்கள் வரலாறுகளை உலகம் உணர நல் இதயத்தை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இலை இழைப்பாரவனவாக. நிலையாய்ப்பதிந்தது உன்வதனம் அன்பின் விலையாய் மாதின் சிறு துணி. நிலையாய் பதிந்தது உன்வதனம் எனக்காக இறைவா, எனக்காக பாதையில் ஆறாம் நிலை. இறையேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் முகத்தை துடைக்கும் வெரோனிகா. இதயத்தின் அழகு முகத்தின் வெளிப்பாடு. ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது? தனக்கும் தன் மகனுக்கும் இருந்த ஒரு நேர உணவு எடுத்து இறைவாக்கினர் எலியாவுக்கு கொடுத்து வாடி நின்ற அவரின் முகத்தை ஒளிர செய்த சாரிபாத் உண்மையானவன். தூசுகள் படிந்து காயப்பட்ட இயேசுவின் முகத்தை காவியமாக காட்டுகிறாள் வெரோனிகாள். கண்ணீரால் முகம் வாடி நிற்பவர்களுக்கு நமது பதில் என்ன? இழந்த உறவினரை பார்த்ததும் இரக்கம் காட்டாது முகமூடிகளை அணிவது ஏன்? இறக்கும் வரை இரக்கத்தோடு இருக்க தீர்துடைக்கும் கைக்குட்டைகளாக நமது கரங்கள் மாறட்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்முகத்தை துடைத்து அன்பு வெளிப்படுத்திய வெரோனிகா என்ற அன்னையை போன்று எங்கள் இல்லங்களிலும் தெருக்களிலும் முகம் வாடி அன்பிழந்து நிற்பவரை ஆதரிக்க நல் இதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஓய்
பாதையில் ஏழாம் நிலை. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையின் பாரம் மண்ணோடு அழுத்த இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். தடுமாறி விழுந்தாலும் தடமாறி விழாதே. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நாம் பூமிக்கு என்ன கொண்டு வந்தோம்? எனது அறிவற்ற பெண் போல் ஆண்டவரை பழிக்க வேண்டாம் என தன் இழப்பின் துன்பத்திலும் யோபு தடமாறவில்லையே. தடுமாற்றம் இது வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஒரு வேக தடை. தடுமாற்றம் திசையறிய முடியா சந்திப்பு சாலை. நிற்பது முடிவுகள் நாமே எடுக்க வேண்டும். எல்லோரும் சொல்வது உண்மை போல் தோன்றும். மனிதனின் ஆழ்மன சிந்தனையை உணர்வு மறைத்துவிடும். நான் சொல்வது சரி, என் முடிவை சரியானது என்ற தன்னல எண்ணம் தலைவிரித்தாடும். எப்பொழுது வாழ்க்கையில் தடுமாற்ற வருகிறதோ அப்பொழுது மனிதர்கள் தடம் மாறுகிறார்கள். நிதமான யோசனை தடுமாற்றத்தையும் தடுமாறச் செய்யும். இயேசுவின் சிலுவையின் தடுமாற்றம் அவரின் கொள்கையை உறுதி கொண்ட உள்ளத்தை மாற்றவில்லை, மாற்றவும் முடியவில்லை. நல்லது செய்வதால் பிறம்படி கிடைக்கிறதா? சரிவிடு, மறுபடியும் நல்லதே செய் என்ற அமுத நெறிகளை வாழ்வாக்கி எந்நிலையிலும் நற்குணம் மாறாது முன்னேறி செல்ல வேண்டும். ஜபம். அன்பு இயேசுவே, உன் தூய பயணத்தை சிலுவையின் தடுமாற்றம் மாற்றவில்லை. ஆனால் எத்தனையோ வழிகளில் பாதை தடுமாறி தடம் மாறி பாவ சூழலை சரியென்று கொள்ளும் அழுக்கில் இருந்து உன் இரத்தத்தால் தூய்மையாக்கும். நலமான பாதையில் நடப்பதற்குரிய வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. திருச்சிலுவை பாதையில் எட்டாம் நிலை. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எருசலேம் பெண்களுக்கு வழிகாட்டுதல். ஆறுதலை சொல்ல ஆயிரம் நபர்கள் வேண்டாம், அன்பான ஓர் இதயம் போதும். மரணத்தின் இருள் சூழ்ந்த வேளையில் துன்பம் தன்னை துரத்திய போது யோனத்தானின் உதவியும் ஆறுதலும் தாவீதை வழி நடத்தியது. ஆறுதல் என்ற வார்த்தைக்காக உலகம் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது. ஆறுதல் மொழி கூறும் மனித இனம் பூமியில் குறைந்து விட்டது. அன்பு மொழிகள் இப்பொழுது மனித நாவுகளில் வெளிப்பட மறுக்கிறது. வழிகளோடு வரும் மக்களை வசைபாடும் உலகம் உருவாகிவிட்டது.
என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள் என கெஞ்சுகிறார் கடவுள். யோசனைகளற்ற மௌன உலகுக்குள் மனிதன் மூழ்கி மூச்சு திணறுகிறான். அவசர உலகில் அன்பு அனாதையாகவே நிற்கிறது. பாசம் எப்பொழுதாவது நடித்துவிட்டு கடந்து செல்கிறது. மொழி வழியாக அன்பை கொடுத்தும் உரையாடல் வழி உறவை வளர்த்திடவும் எப்பொழுது நாம் முன்வரப்போகிறோம்? ஜெபம். இறைவா, உம் சிலுவின் நிழலில் எருசலேம் மகளிர் உமக்கும் உம் வார்த்தைகள் அவர்களுக்கும் ஆறுதலாக இருந்ததை நாங்கள் பிறருக்கு ஆறுதலாகவும் பிறருக்கு நம்பிக்கை தருபவர்களாகவும் மாற வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். நம்பிக்கையாளர்களின் நான் வாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. திருச்சிலுவை பாதையில் ஒன்பதாம் நிலை. இறையேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை ஈட்டீர். மூன்றாம் முறையாக மண்ணை முத்தமிடுகிறார் மணமகன். வீழ்த்தியவர்களிடம் கோபம் காட்டாதே, விழுந்ததற்காக வருத்தப்படு. பாம்பு என்னை ஏமாற்றியது, நான் பாவம் செய்துவிட்டேன் என கதறும் முதல் பெற்றோரின் கருணை மனுவை கடவுள் நிராகரித்து விட்டார். காரணம் காட்டி தப்பிவிட முடியாது என்பதை மறக்காதே. வீழ்ச்சி எந்த வாசல் வழியாக வீடு நுழையுமோ தெரியாது. அதிக செல்வத்தின் ஆர்வம் நல்ல குணத்தின் வீழ்ச்சி. அதிகார மோகம் பொதுநலப்பண்பின் வீழ்ச்சி. நான் வீழ்த்தப்பட்டேன் என காரணத்தை சொல்லி மனிதன் ஆறுதல் அடைந்து கொள்கிறான். நான் ஏன் வீழ்ந்தேன், நான் என்ன செய்தேன் என சுய ஆய்வு செய்ய மறுக்கிறான். முதலில் உன்னை நீ அறிந்தால் பிறரை அறிந்து கொள்ள முடியும். பிறரை காரணம் சொல்லி உன் உள்ள திறனை நீ இழக்கிறாயே. காரணங்களை பட்டியலிட்டு சுய அறிவை இழந்து நிற்கிறோமா? படை வீரன் பலம் மிக்கவன் அல்ல. இத்தனை வழிகளுக்கு மத்தியிலும் கொள்கையை அடகு வைக்காத இயேசுவின் வலிமையான இதயம் பலம் மிக்கது. ஜபம். அன்பு இயேசுவே, மண்ணோடு முத்தமிட்ட கொடிய பொழுதுகளில் உன் லட்சியமிக்க இதய தீபம் அணையாமல் நீர் காத்து கொண்டீரே. பல காரணங்களை கூறி தவறுக்கு கடந்து செல்லும் எங்கள் பலவீன இதயத்தை மாற்றி பலம் மிக்க உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. களைந்திட உமை தந்தி இரத்த மணைகள் திறந்திட மீனொந்தீடைகள் களைந்திட உமை தந்தி எனக்காக இற
நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆடைகள் கலத்தப்படுகின்றன. ஒருவரை காயப்படுத்தும் இறுதி முயற்சி உடை மீதும் உடல் மீதும் காயத்தை ஏற்படுத்துவது. பளபளப்பான ஆடை அணிந்தவரிடமும் அன்பான உபசரிப்பும் பாசமும் தனி கவனமும் ஏற்படுகிறது. ஆனால் எளிமையான உடை என்றால் அவர்கள் மீது எரிச்சலை காட்டுவது தவறு. உடைகளை வைத்து மனிதனை எடை போடுவதை புனித யாக்கோபு எச்சரிக்கிறார். ஒருவரின் ஆடை அவரின் குணங்களின் வெளிப்பாடாக மாறிவிட்டது. உடலும் உடையும் கரைபடக்கூடாது என்பது முன்னோர் படிப்பினை. தாய் மீது கொடுத்த கரைபடிய ஆடை கலத்தப்பட்டு பாகம் பிரிக்கப்படுகிறது. இறுதி வரை உடலை உள்ளத்தை காப்பது உடை என கற்றுத்தருகிறார் இறைவன். ஆடைகளுக்காய் ஒருவரின் அரை உழைப்பு செலவிடப்படுகிறதே. தேவைக்கு போக வைக்கப்பட்டிருக்கிற எத்தனை ஆடைகள் என் வீட்டை ஆக்கிரமிக்கிறது? எத்தனை உடைகள் நான் பயன்படுத்தாமலே வீணாக போகிறது? வறியவருக்கு கொடுக்க எனக்கு மனமில்லை. ஆண்டுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு உடை கொடுக்க என் உள்ளம் உருப்பெறட்டுமே. ஜபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் உடைகளை சரி செய்து கொள்வதில் கவனம் செலுத்துகிறோம். எங்கள் குணங்களை சரி செய்து பிறநலனை அக்கறை காட்டுவதில் ஆர்வம் காட்ட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பாதையில் பதினொன்றாம் நிலை. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆணிகளால் அறையப்படுகிறார் இயேசு. காயங்களை யார் தந்தாலும் அன்பை மட்டுமே நான் தருவேன். ஆண்டவரே, என் உடலை தைத்த முள் போல் என் வலியை என்னால் தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் உன்னை நாடி வருகிறேன் என்ற பவுலடியாரின் தாங்க முடியாத வலிக்கு இயேசுவின் பதில் என் அருள் உனக்கு போதும் என்ற உன்னத வார்த்தைதான். ஆணிகளின் காயத்தை விட எல்லோரும் கைவிட்ட அனாதைக்கான வலி பெரியது. என் வலியில் ஒருவர் கூடவா இல்லை? இதுதானா உலகம்? இதுதானா பாசம்? இப்படி ஒரு நிலை எனக்கு வரும் என எண்ணியதில்லையே. கரங்களை சிதைத்த ஆணிகளை விட இதயத்தை துளைத்த வலிகளை யார் அறிவார்? எதிரிக்கும் வேண்டாம் என்னை போன்ற கைவிடப்பட்ட நிலை. நமது சொல்லால் நன்றியில்லா செயலால் உள்ளங்களை துணைத்த ஆணிகளை யார் அகற்றுவது? ஒரு மன்னிப்பு பொறுத்தது போகும் என்கிற நற்குணம் தேவை. அன்பிற்காகத்தானே என்ற உயிர் எண்ணங்கள் உருவானால் மட்டுமே காயங்களை
குறைப்படுத்த முடியும். வார்த்தையாணிகளால் அறையப்பட்டு சிலுவையில் இருந்து உறவுகளை காப்பாற்ற நாம் முன்வர வேண்டும். ஜெபம். காயப்பட்ட இயேசுவே, ஆணிகளால் தாங்க முடியாத வலிகளை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாங்கள் பிறரை காயப்படுத்தாமல் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். பிறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. எடுத்துக்காட்டாகவும் நற்பண்பு அடையாளமாகவும் இருந்தது. காரணம், மரணம் வரை நற்குணத்தை எதற்காகவும் அடகு வைக்கவில்லை. மரணம் என்னும் அழைப்பு வரும் வரை மனமாற்றத்திற்காக காத்திருக்க தேவையில்லை. இந்த உடல் அழிந்து போகும், ஆனால் இந்த நினைவுகள் பூமியில் வாழும். உயிர் பிரியும் முன் உறவு பிரிகிற உலகில் உன் நல்ல குணத்தை எதற்காக நீ இழக்கப் போகிறாய்? கரம் பிடித்த உறவுகளை உதாசீனப்படுத்தாத உலகில் கம்பீரமாக வாழ்வோம். நினைவுகளிலும் நிஜங்களிலும் வாழ மனித பட்டியலில் நாமும் இணைவோம். இறப்பு வரும் வரை இரக்கத்தோடு வாழ்வில் இறுதி வரை இருப்போம். தலைமுறை வாழ்த்தும் தகுதியான வாழ்க்கையில் தடம் புரளாதே. இறப்பிற்கு பின்னும் யாரை காண உன் இதயம் துடிக்கிறதோ அவரை போல நீயும் வாழ்ந்தால் உன் அடுத்த தலைமுறை உன்னை தேடுமே. இயேசுவின் மரணம் நம்முடைய லட்சியங்களுக்கு மறுபிடிப்பை கற்றுத்தர. அன்பு இயேசுவே, சிலுவை மரணம் அடைந்த பாத சிலுவையை கண்கள் ஏறெடுத்து பார்க்கிறது. உம்மை போல நீதியின் பாதையில் வாழவும் அன்பிற்காக இறப்பை வந்தாலும் இயல்பாக வாழும் வரத்தை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவின்
திருச்சிலுவை பாதையில் 13 நிலை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் மடிதான் இறுதி வரை. உன் தாய் உன்னை பெறும் பொழுது அழலாம், ஆனால் பெற்றதற்காக ஒருபோதும் அழக்கூடாது. தன் குழந்தையை பார்வோன் கொன்று விடுவானோ என தெரிந்த மோசையின் தாய் 3 மறைத்து வைத்தாள். 3 குழந்தையை அளவிட்டது கூட இல்லை. இப்படியும் ஒரு தாய் பிள்ளையின் வலி கண்டு மகிழும் தாய் இங்கு இல்லை. ஆனால் தாயின் வலியை புரிந்து கொள்ளாத பிள்ளை உண்டு. அம்மாவின் மடியை விட ஆனந்த உறக்கம் எங்கு கிடைக்கும்? தாயின் அன்பை உணரா உலகில் நாமும் பயணிக்கிறோமா? கல்வாரி மலைமுகட்டில் காயப்பட்ட தன் மகனை மடிதாங்கிய மரியின் கதறல் எந்த நெஞ்சத்தையும் உருக செய்திடும். இதே போன்றுதான் உன் வலிகளை ஒரு கணம் கூட பொறுத்து கொள்ளாத தாயின் அன்பு இல்லத்தில் உன் பாசத்திற்காய் தவம் இருக்கிறது. தன் மகனுடைய இறந்த நிலையை தாயின் மடி முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் நம்மையும் நம் தாய் ஏற்றுக்கொள்ளுகிறாள், நம்பிக்கை தருகிறாள், நம்முடைய வாழ்வுக்கான புதிய பாடத்தை கற்றுத்தருகிறாள், வாழ்வை வழிகாட்டியாய் அவள் கற்றுத்தருகிறாள். குழந்தையின் காயத்தை பொறுத்து கொள்ளாதவள் தாய் நம்முடைய காயத்திற்கு அன்பு தாயின் அன்பு மரியின் பாசமே மருந்து. ஜபம். வியாகுல தாய் மரியே, உன் மகனை மடி சுமந்து ஆறுதலில்லா நிலையிலும் உலகின் உதவியின் தாயாக இருக்கின்ற அன்பு மரியே, எங்கள் கவலைகளில் சோர்வுகளில் தனிமைகளில் சிறப்பாக தொற்று நோயின் பாதிப்பில் சிக்குண்டிருக்கும் உலகம் உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய நலன்களையும் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இயேசுவின் திருச்சிலுவை பாதையில் 14 நிலை. இறையேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்லறைக்குள் அடக்கப்படுகிறார் இயேசு. இறந்த உன்னை காண வந்து கண்ணீரோடு சென்ற பெரும் கூட்டத்தை நீ காணவில்லை. மரணம் தாங்க முடியாத வலியையும் மறக்க முடியாத நிலையையும் தந்து செல்கிறது. எல்லா வலிகளையும் இறக்கி வைக்கும் இடம் கல்லறை. எத்தனை எத்தனையோ உறவுகளை தொலைத்து இன்று ஊனப்பட்டு நிற்கிறோம். வலி கொண்ட இந்த வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் எழுதப்படும் இடம் கல்லறை. கல்லறை நமது வாழ்க்கையை பிறருக்கு சொல்லும் வாழ்க்கை குறிப்பு புத்தகம். இயேசுவின் கல்லறையும் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது.
எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வின் நிலைப்பாட்டை இதயத்தில் சுமந்து செல்வதற்கு ஆண்டவரின் கல்லறை கற்றுத்தருகிறது. அவமானங்களோடும் அவ நம்பிக்கைகளோடும் வாழ்வதை விட வாழ்க்கையை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்குரிய நம்பிக்கை விதைப்பதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் என்பதை இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். கல்லறை காண வரும் மனிதர்களுக்கு நமது கல்லறை சொல்லும் கதையை நாம் எப்படி நிஜமாக்கப் போகிறோம்? எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே இயேசுவின் கல்லறை நமக்கு சொல்லும் வரலாறு. ஜெபம். அன்பு இயேசுவே, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட மகத்தான நிலையில் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். இதயத்தில் லட்சியத்தை சுமந்து பிறருக்கு வாழ்வு தருகிற வாழ்வு நிலையை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது மறைமாவட்ட ஆயரின் கருத்துகளுக்காகவும் நம்முடைய மறைமாவட்ட மக்களின் வளர்ச்சிக்கான கருத்துகளுக்காகவும் சிறப்பாக தொற்று நோயின் பிடியில் அவதியுறும் இந்த உலகம் நலத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுவோம். மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன தொற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியும் இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து பொறுத்தருளும் கர்த்தாவே என்ற பாடலை பாடுவோம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை
பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, பொறுத்தருளும் கர்த்தாவே. உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமேன்.